மதுஸ் ப்ளாக். ஸோ இன்றைக்கி நம்ம மதுஸ் ப்ளாகில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஜாலியான வீக்கெண்ட் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அவ்வளோ ஸ்பெஷல். அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து மேரேஜ் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு. அம்மா அப்பா வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு இங்கே தான் இருந்தாங்க. சாரி, அம்மா பெரியமாலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து சின்ன வயசில் இருந்தாங்க. எஸ்பிபி குவார்டர்ஸ் இது. ஸோ இங்கே ரெண்டு சர்ச் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் போகணும்னு நினச்சிருக்கேன், பட் போகவே முடியாது. பட் கண்டிப்பாக அங்கே ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணலாம் நம்ம ஒரு நாள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட் டு பள்ளிப்பாளையம், அதாவது ஈரோடு போகிற ரோடு. ஸோ இப்போது ரோடெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கனி வீடு டேர்னிங் வந்துட்டு வரப்போகிறோம் நம்ம. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனி வீடு. ஸோ இப்போ நம்ம அங்கே போல் பெரியமா வீட்டுக்கு தான் டைரெக்டாக போகிறோம். ஸோ பிங்க் கலர் வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியமா வீடு வந்துருச்சு. ஸோ உள்ளார போயிட்டு என்னென்ன ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன வந்தோடனே பார்த்தீங்கன்னா கனி வந்துட்டு பூரி சுடுறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா நான் பூரி சாப்பிட்டு நியர்லி பார்த்தா ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். நான் காலேஜ்லலாம் பூரி சாப்பிட்டு சாப்பிட்டு பூரியை வெறுத்துட்டேன். ஹாஸ்டலில் இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பூரியவே நான் வெறுத்துட்டேன். பட் இங்கே கனி வந்து இன்றைக்கி பூரி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்தோடனே வந்து பூரி போட்டு கொடுத்தா. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூரி தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு பூரி, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றனால. பூரி சாப்பிட்டு செம தூக்கம் அப்படியே வந்துட்டு எல்லாமே படுத்துட்டோம். ஸோ ஹாய். ஸோ இன்னைக்கு இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா நான் ஸோ கனி வீட்டுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டேன். ஸோ அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வந்துட்டு நல்லா பூரியெலாம் சாப்பிட்டு பூரி சாப்பிட்ட அந்த ஒரு இதில் வந்துட்டு நல்லா தூங்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பிளானுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போகிறது தான் பிளானு. ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து போகலாம். ஸோ ஹோட்டல் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என் வீடியோவில் இல்லை, என்னோட கனி வீடியோவில், கனியோட சேனலில் வந்து போடலான்னு சொல்லிட்டு மாமா வந்துட்டு ப்ராங்க் பண்ண போகிறார். அவர் ட்ரிங்க் பண்ண மாதிரி, இது வரையும் மாமா வந்து ட்ரிங்க் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரிங்க் பண்ண மாதிரியான ஒரு ப்ராங்க் வந்து நானும் மாமாவும் ஆல்ரெடி வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நானும் கனியும் வந்து பார்த்திங்கன்னா கனி வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். மாமா வந்து பெரியமா வீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அங்கே தான் ப்ராங்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். ஸோ கனி வந்து கீழே போயிருக்கா. ஸோ அதான் இந்த ஃபஸ்ட் டே இதை வந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன். ஸோ தெரியல எப்படி போகுதுன்னு. ஸோ அவளும் அவங்க சேனல்லையும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ப்ராங்க் வீடியோ போட போகிறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ தெரியல மாமா எப்படி ஹேக் பண்ணுவாங்க, கனி எப்படி ரியாக்ட் பண்ணுவா எல்லாம் தெரில. ஸோ ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே அங்கே செட்டப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ தெரியல எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ராங்கை பார்த்துருவோம். ஸோ தெரியல என்னோடய வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ முடிஞ்ச வரையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ மித்த இது வந்து பார்த்திங்கன்னா கனியோட சேனலில் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வரும். அந்த லிங்க் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள நானும் கனியாகவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பெரியமா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹோட்டலில் கிளம்ப போகிறோம். என்னமோ சொன்னீங்க, அண்ணா வந்துட்டு இருக்காங்க, அம்மாவும் அதுவும் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இங்க வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொல்லி கொடுத்த இப்படி தாங்க முடியலையே. சொல்லிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம கிளம்ப.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராங்கெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் வரவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற ஒரு டேட் ஃபிக்ஸ் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அந்த டைம்க்கு தான் நாங்கள் உள்ளாரியே வந்துட்டு ஆக்சுவலாக போனோம். ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்னால் வந்துட்டு ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நாங்கள் எல்லாம் வெளியில் தான் உட்காந்துட்டு வந்து சாப்பிட்டோம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி மியூசிக் வந்து போட்டிருந்தாங்க. நான் முன்னாடியே வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் இன்ட்ரோ வீடியோ மாதிரி, பட் வந்துட்டு காப்பி ரைட் பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக சாங் போயிட்டு இருந்தனால காப்பி ரைட் இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு தான் இப்போ வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக சூப்பராக இருந்தது. அன்றைக்கி ஓவர் ரஷ்ஷாக இருந்தனால நாங்கள் வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சில்லான கிளைமேட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஃபுல்லாக ரெயினியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அந்த வெதருக்கும் நாங்கள் அந்த பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டதுக்கும் அந்த சாங் அஜித் சாங் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட ஃபன் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது ஹாஃப் ஆஃப் த ஸ்டேஜில் தான் நானும் கனியும் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது வரையும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சிக்கன் ரைஸ், ரொட்டி, நான், கிரேவி இது மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா வந்துட்டு சாப்பிட்ருந்தோம். எங்கள் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனே வந்துட்டு சாப்பிட மாட்டான். அதுமாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்துட்டு ஆனியனே சாப்பிட மாட்டான். வீட்டில் கூட ஆனியனே நாங்கள் வந்து போட மாட்டோம். ஸோ அப்படி தான் வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு மட்டும் ஆனியன் போடாமல் வந்துட்டு வாங்கிட்டோம். எங்களை எல்லாத்துக்கும் ஆனியன் போட்டு வாங்கிட்டோம். அந்த சப்ளையரே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆனியன் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போச்சு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் வந்துட்டு சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாம் வீடியோலாம் ஷூட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டு ஜாலியாக இருந்தது அந்த டே வந்துட்டு. ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு ஓகே ஒரு சில்லுன்னு ஒரு பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயாசம் ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாமே வந்துட்டு பாயாசம் குடிச்சிட்டு இருந்தோம். பாயாசமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது பாயாசம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே செம ஜாலியாக வந்துட்டு போச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம், நல்லா சாப்பிட்டுட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ப்ளே ஏரியா இருக்குது கிட்ஸுக்காக, எங்களுக்காக இல்லை. சும்மா அப்படியே வந்துட்டு சரி சாப்பிட்டு பில் பே பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகுதா. ஸோ அதனால் சரி நானும் கனியும் வந்துட்டு இங்கே வந்து வந்துட்டோம். அரியலாக ஃபுட்டெல்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க தான். ஸோ குவாண்டிட்டி நல்லா இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டோம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த திருச்செங்கோடு டு ஈரோடு போகிற ரோட்டில் இது ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குவாண்டிட்டி எல்லாமே ரியலாக சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டோம் ஃபேமிலியோட, அதனால இல்லை இடமே இல்லை மக்கள். இன்றைக்கி லீவ் டேஸுங்கனால ஃபுல் தனி போர்ஷன் மாதிரி இருக்க இடம் ஃபுல்லாக ஃபில்லுடு, வெளியே தான் கொஞ்சம் சாப்பிட்டோம், செம்ம குளிர். ஸோ அதனால் சரி கொஞ்ச நேரம் அவங்க வர வரையும் கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் போகலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.